அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக இன்னைக்கு நாம் பார்க்க போற புண்ணிய ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருகோஷ்டியூர் சௌமிய நாராயணர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த திருக்கோவிலானது சிவகங்கை மாவட்டத்தின் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் பிரம்மாவிடம் வரம்பெற்ற இரண்யகசிபு என்னும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தான் இதனால் மனம் கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் மகாவிஷ்ணுவானவர் இரண்யனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை அழைத்தார் ஆனாலும் பயந்த முனிவர்கள் இரண்யன் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசிக்க வேண்டுமென்று பெருமாளிடம் கூறினர் சுவாமியும் அவர்களது கோரிக்கையை ஏற்று தேவர்களுடன் ஆலோசனை செய்வதற்கு இந்த தளத்தை தேர்ந்தெடுத்தார் மனம் மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷியும் அவர் எடுக்க போகும் அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டினர் எனவே அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இங்கு நரசிம்ம கோலம் காட்டி அருளினார் விஷ்ணு அது மட்டுமல்லாது சுவாமி நின்ற கிடந்த இருந்த மற்றும் நடந்த என நான்கு கோலங்களை காட்டி அருளியதோடு இங்கே எழுந்தருளினார் என்ற சொல்லுக்கு துன்பம் என்ற பொருளும் உள்ளது தேவர்களின் திருக்கை ஓட்டிய தலம் என்பதால் இந்த ஊரானது திருக்கோட்டியூர் என்று பெயர் பெற்றது நாளடைவில் இதுவே மருவி திருக்கோஷ்டியூர் என்றானது திருகோஷ்டியூரில் வாழ்ந்த நம்பி என்பவரிடம் இராமானுஜர் மந்திரோபதேசம் பெற இந்த ஸ்தலத்திற்கு வந்தார் இங்கு வந்து நம்பியை பணிந்து வணங்கினார் இராமானுஜரின் பணிவு நம்பியை கவர்ந்தது அவரை தனியாக அழைத்து சென்ற நம்பி இந்த எட்டெழுத்து மந்திரத்தை நீ உபதேசம் பெற்ற பின் யாருக்கும் அறிவிக்கவோ உபதேசம் செய்யவோ கூடாது என்று சத்தியம் வாங்கினார் என் கட்டளையை மீறினால் நீ நரகம் செல்வாய் என்று கண்டிப்புடன் உறுதிமொழி பெற்ற பின் ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை இராமானுஜரின் காதில் உபதேசித்தார் இராமானுஜரை ஆசிர்வதித்த நம்பி என் கட்டளையை மீறாதே இது வைகுண்டம் செல்ல வழிவகுக்கும் மந்திரம் இது மிகவும் ரகசியமானது என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் நம்பியிடம் மந்திர உபதேசம் பெற்றதும் இராமானுஜர் உடலில் புதிய ஒளி தென்பட்டது அந்த மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்து கொண்டே வந்தவர் தன்னுடன் வந்த இரு சீடர்களை பார்த்து புன்னகை செய்தார் எதிரே சௌமிய நாராயணன் கோவில் தெரிந்தது அங்கு சென்று கோவிலில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டார் பின் அருகே இருந்த தீர்த்த கிணறான சிம்ம கண்டு எட்டி பார்த்தார் அதிலிருந்து மகாவிஷ்ணு காட்சி தந்ததை கண்டார் கைகூப்பி வணங்கினார் இராமானுஜர் உடனிருந்த சீடர்களான முதலியாண்டான் கூரத்தாழ்வான் ஆகியோருக்கு குருநாதரின் செயல் வியப்பை தந்தது அங்கிருந்து புறப்பட்ட ராமானுஜர் கோவில் கோபுரத்தின் மேல் ஏறி அதன் உச்சியிலிருந்து ஊர் மக்களை அழைத்தார் அனைவரும் அங்கே கூடினார்கள் அவர்கள் முகங்களில் ஒருவித அச்சமானது தெரிந்தது இந்த முறையும் நம்பி இவருக்கு மந்திரோபதேசம் செய்யாமல் விரட்டிவிட்டதால் விரக்தியடைந்து கீழே விழுந்து உயிர்விட துணிந்து விட்டாரோ என்று அங்கு கூடியிருந்த மக்கள் தங்களுக்குள்ளே கிசுகிசுத்தார்கள் மக்கள் கூட்டத்தை பார்த்து கைகூப்பி வணங்கினார் ராமானுஜர் அன்பார்ந்த பக்தர்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என் உபதேசம் வருங்காலத்தில் நீங்கள் வைகுண்டம் செல்ல வழிவகுக்கும் என்று அவர்களிடம் கூறினார் ஓம் நமோ நாராயணாய என்று மூன்று முறை மக்களிடம் அவர் கூறினார் கோபுரத்தின் கீழ் கூடியிருந்த மக்கள் அனைவரும் அந்த எட்டெழுத்து மந்திரத்தை மூன்று முறை கூறினார்கள் குருநாதர் வாக்கை மீறியதற்காக தான் நரகம் சென்றாலும் பரவாயில்லை உலக மக்கள் அனைவரும் இந்த நாராயண மந்திரத்தை அறிந்து கொண்டு நற்கதி பெற வேண்டும் என்பதற்காக இத்தகைய புரட்சிகரமான அக்காலத்தில் எவரும் சிந்திக்க அஞ்சும் செயலை செய்தார் ராமானுஜர் இப்படிப்பட்ட புனித நிகழ்வு நடந்த திருத்தலம்தான் திருக்கோஷ்டியூர் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள சிம்ம கிணறு மிகவும் புகழ் வாய்ந்தது நவக்கோள்களில் ஒருவரான புதனின் புதல்வன் புருரூவன் அசுர சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவன் ஒரு சமயம் அவன் திருக்கோஷ்டியூருக்கு வந்தபோது மாசி மக நன்னால் வந்தது அந்த திருநாளில் கங்கையில் நீராடி மகாவிஷ்ணுவை தரிசிக்க வேண்டியிருந்தான் அது நடவாமல் போகவே மகாவிஷ்ணுவை மனமாற வேண்டினான் அவனது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் கிணற்றிலிருந்து கங்கையானது பொங்கி வந்தது அதன் நடுவே மகாவிஷ்ணு அவனுக்கு காட்சி தந்தார் தற்போது சிம்ம கிணறு என்று சொல்லப்படும் அந்த கிணறானது கோவில் பிரகாரத்தில் அமைந்துள்ளது இது மகாமக கிணறு என்றும் போற்றப்படுகின்றது இந்த கிணற்று தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று நீராடி சௌமிய நாராயண பெருமாளை தரிசித்தால் நைமிசாரண்யம் தளத்தில் தவம் செய்த பயனும் கங்கை நதியில் நீராடி முக்தியடைந்த பயனும் குருஷேத்திரத்தில் கடுகளவு தானம் செய்த பயனும் கிட்டுமென்று இந்த கோவிலின் தலபுராணம் சொல்கின்றது இந்த ஸ்தலத்தில் சௌமிய நாராயணருடன் ஸ்ரீதேவி பூதேவி மது கைடபர் இந்திரன் புருரூப சக்கரவர்த்தி கதம்ப மகரிஷி பிரம்மா சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் உள்ளனர் அருகில் சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் இருக்கிறார் இவருக்கு பிரார்த்தனை கண்ணன் என்ற பெயரும் உண்டு புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு விலக்கு ஏற்றி வழிபட்டால் அந்த பாக்கியம் கிடைப்பதாக நம்பிக்கை கொள்கின்றனர் மகாவிஷ்ணுவானவர் இரண்யனை வதம் செய்யும் வரையில் இந்த தளத்தில் தங்கியிருந்த இந்திரன் தான் தேவலோகத்தில் பூஜித்த சௌமிய நாராயணரை கதம்ப மகரிஷிக்கு கொடுத்தார் இந்த மூர்த்தியே இந்த கோவிலின் உற்சவராக இருக்கிறார் இவரது பெயராலே இந்த தலமும் அழைக்கப்படுகின்றது பெரியாழ்வார் இவரையும் சேர்த்து மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என ஐந்து ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தில் மங்களா மங்களாசாசனம் செய்துள்ளனர் சிற்பியான விஸ்வகர்மாவும் அசுர சிற்பியான மயனும் இணைந்து இந்த தளத்தில் அஷ்டங்க விமானம் அமைத்தனர் ஓம் நமோ நாராயணாய எனும் மூன்று பதங்களை உணர்த்தும் விதமாக இந்த விமானம் மூன்று தளங்களாக அமைந்துள்ளது விமானத்தின் கீர்த்தளத்தில் நர்த்தன கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய பூலோக பெருமாளும் முதல் தளத்தில் சயன கோலத்தில் சௌமிய நாராயணரும் இரண்டாவது அடுக்கில் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணர் என்று சொல்லக்கூடிய தேவலோகப் பெருமாளும் மூன்றாம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதர் என்று அழைக்கப்படுகின்ற வைகுண்ட பெருமாளும் நான்கு நிலைகளில் அருளுகின்றனர் இந்த கோவிலில் திருமாமகள் தாயாருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது இவளுக்கு நிலமாமகள் குலமாமகள் என்ற பெயர்களும் உண்டு இந்த கோவிலில் விளக்கு நேர்த்திக்கடன் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்பவர்கள் ஒரு அகழ்விளக்கு வாங்கி சுவாமியிடம் வைத்து பின் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் பின்னர் அந்த விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வைத்து விடுகின்றனர் இந்த விளக்கில் பெருமாளும் லட்சுமியும் இருப்பதாக ஐதீகம் இவ்வாறு செய்தால் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காசி தெப்ப திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய் விளக்கை தீர்த்தக்கரையில் வைத்து வழிபடுகின்றனர் அந்த நேரத்தில் புதிதாக வேண்டுதல் செய்பவர்கள் இந்த விளக்கை எடுத்து செல்கின்றனர் ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் நம்பி இராமானுஜருக்கு உபதேசம் செய்த சௌமிய நாராயணர் திருமாமகள் திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் சேனலின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெம்பிள் ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க